கடந்த ஒரு மாதமாகவே ரசிகர்கள் பெரிதும் பேசிக் கொண்டிருந்த ஜெயிலர் படம் திரையரங்குகளில் வெளியாகி சக்கை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதிகாலை முதலே ரசிகர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் ரஜினி திரும்ப மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். அவருடைய ஸ்டைல், நடிப்பு என அனைத்துமே ரசிகர்களை பெரிய அளவில் கவர்ந்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அனிருத்தின் இசை ஜெயிலர் படத்திற்கு கூடுதல் வெற்றியை கொடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு புறம் பொசிட்டிவ் விமர்சனங்கள் ஜெயிலருக்கு வந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் வேண்டுமென்றே மோசமான விமர்சனங்களை விஜய் ரசிகர்கள் பரப்பி வருகிறார்கள். அதாவது, கடந்த சில மாதங்களாகவே ரஜினியின் சூப்பர் ஸ்டார் படத்திற்கு விஜய் ஆசைப்படுகிறார் என்று ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் இதற்கு எந்த மறுப்பும் மற்றும் ஆதரவும் எதுவுமே கொடுக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இதனால் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே ஒரு இனிய போர் நடந்து வருகிறது. ஒரு காலகட்டத்தில் அஜித் விஜய் ரசிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் இப்போது ட்ரெண்டை மாற்றிவிட்டனர். இந்நிலையில் விஜயின் பீஸ்ட் படத்தை நெல்சன் இயக்கியிருந்தாலும் ரஜினியின் ஜெயிலர் படத்தை இயக்கியுள்ளதால் மோசமாக விமர்சித்து வருகின்றனர். அந்த வகையில் முதல் பாதை பரவாயில்லை, இரண்டாம் பாதையில் மிக மோசமாக உள்ளதாக ட்விட்டர் விமர்சனம் கொடுத்து வருகிறார்கள். மேலும் ஜெயிலர் படம் தோல்வி என்பது போல கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். இப்போது சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள காரணத்தினால் பாசிட்டிவ் விட நெகட்டிவ் வேகமாக பரவி வருகிறது. ஆகையால் விஜய் ரசிகர்களின் விமர்சனங்களால் ஜெயிலர் படம் பாதிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் முத்துமேல் பாண்டியாக தரமான என்ட்ரியை தான் ரஜினி கொடுத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதன் மூலம் ஜெயிலர் படத்தை ரஜினி ரசிகர்கள் கொண்டாட தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் முதல் காட்சியை பார்த்துள்ள ரசிகர்கள் தங்களுடைய விமர்சனங்களை ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். அதில் ஒட்டுமொத்த ரசிகர்களும் கோரும் ஒரே விஷயம் தலைவரை நலப்பறை மாசாக இருக்கிறது என்பதுதான். அதிலும் சூப்பர் ஸ்டார் நெல்சன் அனிருத் கம்போ வேறு லெவலில் இருப்பதாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் யோகி பாபுவின் காமெடி, விநாயகன் செய்யும் வில்லத்தனமென ஒவ்வொரு காட்சியிலும் நெல்சன் பட்டையை கிளப்பி இருப்பதாக பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இடைவேளை காட்சியை புல்லரிக்க வைத்துவிட்டதாகவும் ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர். அதிலும் தலைவரின் காமெடி, ஆக்சன், கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்பான சீன் என ஒவ்வொன்றும் பாராட்டுகளை பெற்று வருகிறது. முதல் பாதையிலேயே விரட்டிவிட ரஜினி இரண்டாம் பாதையில் செம சர்ப்ரைஸ் கொடுத்திருப்பதாக ரசிகர்கள் ஜெயிலர் படத்தை கொண்டாடி இருக்கின்றனர். மேலும் முதல் காட்சி ஓடிக்கொண்டிருக்கும் போதே படம் பற்றிய சில நெகட்டிவ் விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. இந்நிலையில் ரஜினியின் ரசிகரான தனுஷ் கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களோடு சேர்ந்து படம் பார்த்தார். அதே போல சென்னையில் உள்ள குரம்பேட்டை வெற்றி தியேட்டரில் ஜெயிலர் படம் பார்ப்பதற்காக இசையமைப்பாளர் அனிருத், நடிகர் ரம்யா கிருஷ்ணன், இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஆகியோர் வந்திருந்தனர். அங்கு ரசிகர்களோடு சேர்ந்து பாட்டு பாடி அசத்தினார். இந்நிலையில் ஜெயிலர் படத்தை பார்த்துவிட்டு அதில் அமைக்கப்பட்டிருக்கும் பின்னணி இசை குறித்து அனிருத்திடம் ரஜினிகாந்த் போன் போட்டு பேசினாராம். அப்போது ரஜினிகாந்த் அனிருத்திடம் அனி ஓ மை காட் என ஆச்சரியத்தின் உச்சத்தில் பேசினாராம். நிச்சயமாக ரஜினிக்கே பின்னணி இசை படித்திருக்கும் என்றுதான் நம்புகிறேன் என அனிருத் ஒரு வீடியோவில் தெரிவித்திருக்கிறார்.